பிலிப்பியர் 3வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வசனம். நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் கொஞ்சம் காலமாக இருக்கிறோம். நம்ம வந்து கடந்த ஒரு 2-3 வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும், நம்மை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றி வருவதற்கு நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும், எடுத்துக்காட்டாக இருங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்த்தோம். அதற்கு பின்பாக என்ன பார்த்தோம், எப்படி கல்வாரி சிலுவையை எதிர்க்கக்கூடிய எதிரிகளாக வரக்கூடியவர்கள் எப்படி மெதுவாக உள்ளுக்குள்ளே புகுந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். சிலுவைக்கு விரோதிகள் யார்? அவங்க வந்து எதிரியாக நேரடியாக எதிரியாக வரமாட்டாங்க, ஆனால் அவர்கள் வரக்கூடிய காரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு குறிக்கோளோடு ஃபோக்கஸ் ஆன் த ஃப்யூச்சர் என்று சொல்லக்கூடியதாய் இந்த 2 வசனங்களை வாசிச்சுட்டு இதுக்குள்ளே கடந்து செல்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 verse 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்துவை போல மாறுவது. நம்மளுடைய குறிக்கோள் இலக்கு என்ன? நாம் கிறிஸ்துவை போல மாறுவது. மாறி நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து. அப்போ நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய பரிசும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகம். நம்ம பரலோகத்துக்கென்று வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்மளுடைய ஒரு தெளிவான குறிக்கோள், நம்முடைய தெளிவான ஒரு எதிர்காலம் எதை குறித்தது இருக்கணும்? பரலோகத்தை குறித்ததாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய முக்கிய பிரதானமான நம்மளுடைய எண்ணங்களில் எதை செஞ்சாலும் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்க வேண்டியது எதுவாக இருக்கணும்? ஒரு பரலோக சிந்தையாக இருக்கணும். அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணணும்? உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நம்முடைய வரப்போகிற கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டக்கூடியவங்களாக இருக்கிறோம். அங்கே போய் நிற்கும்போது என்ன கேட்க விரும்புகிறோம்? உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்தாய் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கேட்க விரும்புகிறோம். அவர்னால் நமக்கு வந்து என்ன, நமக்கு என்ன வெகுமானம் கொடுக்க போகிறார்? வாட் ரிவார்ட் அவர் சேவியர் இஸ் கோயிங் டு கிவ் என்று சொல்லக்கூடியதாக அவர் கொடுக்கக்கூடிய வெகுமானத்தை சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அவருடைய நித்திய மகிமையில் நம்ம எப்பொழுதும் இருக்க போகிறோம். நோட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். ஆன்லைனில் பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ அங்கே வர முடியும். ஆனால் பவுல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பவுலுடைய காரியங்கள் வந்து அவர் வந்து ஒரு சொகுசாக வாழ்ந்ததாகவோ தன்னுடைய ஒரு இன்பமாக நான் நல்ல சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களில் வாழ்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அவர் தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 22வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவர் வந்து அடிக்கப்பட்டார், கப்பர் சேதத்தில் போனார், கல்லறிப்பட்டார், அவர் வந்து பசியில் இருந்தார், சாக விடப்பட்டார், நிர்வாணமாக இருந்தார், எப்பொழுதும் பாடுகள் போராட்டங்களில் இருந்தார், கண்ணீரோடையும் கம்பளையோடையும் அலைஞ்சார். எல்லா போராட்டமும் எல்லாம் இருந்தாலும் அவரோட வாழ்க்கையில் என்னவாக இருந்தது? நான் பரலோகம் போக போகிறேன், நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து போக போகிறேன், அதனால் என்னுடைய இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வந்து ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஏன்னா இதே பிலிப்பியருக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? 1வது அதிகாரத்தில் நான் உங்களை விட்டு அவர்கிட்ட போகிறது ரொம்ப சிறந்தது, இட் இஸ் பெட்டர் ஃபார் மீ, நான் இது அங்கே இருக்கிறது அவர் கூட இருக்கிறது சிறந்தது என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னென்னா அவரோட வாழ்க்கையில் என்னவாக இருந்தது? இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்ல வேண்டும். ஏன்னா கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து வந்தார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்திலிருந்து வந்தார், பரலோகத்துக்கு போகிறாரு, அங்கே தான் அவருடைய குடியிருப்பு, அதுதான் நம்மளுடைய குடியிருப்போம். அப்போ என்னென்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை போல வாழணும்னா, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? பரலோகத்தில் தான் வாழ்ந்தார், பரலோக சிந்தையில் தான் வாழ்ந்தார், பரலோகத்தில் இருந்தால் வந்தேன்னு சொன்னார், அதனால் பரலோகத்தான் போகிறேன்னு சொன்னார். அதனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எதை குறிச்சதாக இருந்தது? பரலோகத்தை குறித்த காரியமாக இருந்தது. அதனால் நமக்கும் அவர் எங்கே இருக்கிறாரோ அதை குறிச்சதாக தான் இருக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது, நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது என்று சொல்லக்கூடியதான். அப்போ பவுலுங்க என்ன சொல்கிறாரு, நான் அதை குறித்து நான் ஒரே சிந்தையாக அதை குறிச்சிருக்கேன். ஆனால் நான் எதுக்காக இங்கே பூமியில் இருக்கிறேன்? இங்கே எனக்கு ஆண்டவர் கொடுத்த நியமத்தை நான் ஓடி முடிக்கணும், எனக்குன்னு வச்ச ஒரு ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். அதனால தான் சாக போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக எழுதின திமோத்தேயுக்கு எழுதின கடிதத்தில் 2 திமோத்தேயு 4:6-8 வரைக்கும் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நல்ல ஓட்டத்தை போராடினே, நல்ல ஓட்டத்தை ஓடினே, ஓடி முடித்தேன், எனக்கு நீதியின் கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் இப்படி ஓடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த கிரீடம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதா தான் ஓடி முடித்ததை சொல்லக்கூடியதாக இருக்கிறார். இப்போ அவருடைய ஓட்டம் எதுவாக இருந்துச்சு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நோக்கி ஓடக்கூடியதாக, பரலோகத்தை நோக்கி ஓடக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு சபையில் நம்மளுடைய நோக்கம் எதை குறித்ததாக இருக்குது? சபைன்னா நம்ம சபைன்னு சொல்ல, உலகளாவிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சபை எதை குறித்து தான் இருக்குது? இன்றைக்கு சபையினுடைய நீங்கள் ஒரு தயவு செய்து ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பாருங்கள். உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த என்ன டினாமினேஷனாக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும், அதிலிருந்து பெருசாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பிரதானமாக சொல்லக்கூடிய காரியம் என்ன? அதாவது இப்போ ஃபோக்கஸ் யாராக இருக்கிறாங்க? நீங்கள் தயவுசெய்து ஒரு நிமிஷம் என்னோட சிந்திச்சு பாருங்கள். பெரிய பெரிய சபைகளாக இருக்கட்டும், இல்லை சின்ன சபைகளாக இருக்கட்டும், இல்லை டினாமினேஷனாக இருக்கட்டும், இதில் எல்லாமே என்ன போதிக்கப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? இட்ஸ் அ மேன் சென்டர்ட் தியாலஜி. உனக்கு என்ன வேணும்? கர்த்தர் கொடுப்பார். உனக்கு வேலை வேணுமா? இயேசு கிறிஸ்து கொடுப்பார். உனக்கு சுகவீனமா? இயேசு கிறிஸ்து கொடுப்பார். உனக்கு என்ன வேணும்? உனக்கு படிப்பு வேணுமா? உனக்கு ஞானம் வேணுமா? எல்லாமே என்ன உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய வாழ்க்கையை சரி செண்ணுவார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் தயவுசெய்து செஞ்சு பாருங்களேன். நீங்கள் யாரை குறை பாராட்ட வேணாம். ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களுடைய மனசில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே என்ன? உன் கண்ணீரை துடைக்கும் கிறிஸ்து, உன்னுடைய கவலைகளை போக்கும் கிறிஸ்து, உன்னுடைய துன்பங்களை போக்கும் கிறிஸ்து, உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் மாறும், உன்னுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இப்போ எப்படி ஆயிடுச்சு? எனக்கு இயேசு கிறிஸ்து நான் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு எனக்கு செல்வ செழிப்பை கொடுப்பார், எனக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார், எனக்கு நல்ல வீட்டை கொடுப்பார், எனக்கு நல்ல வேலையை கொடுப்பார், எனக்கு நிறைய காசு கொடுப்பார். இப்படி என்ன ஹெல்த் வெல்த் காஸ்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், ஒரு செழிப்பு உபதேசமோ இப்படிப்பட்ட காரியமும் தான் இருக்குது. இல்லைன்னா என்ன இருக்குது? ஒரு கிருபையை குறித்த உபதேசம். நீ என்ன வேணாலும் வாழு, ஒன்றும் கவலைப்படாத, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார் என்று சொல்லக்கூடியதான். இப்போ ஒரு சபையில் போய், இல்லை நம்ம சபையிலே வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் பரலோகம் போக ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அண்ணே, நானுண்ணே. ரைட், ஓகே, வெரி குட். யாரெல்லாம் இன்னைக்கு பரலோகம் வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஹலோ, யாரெல்லாம் இன்னைக்கு பரலோகம் வர ரெடியாக? ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு அதை நான் முடிச்சிடுறேன். எப்படி? நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், வீட்டை கட்டி முடிச்சிடுறேன். இல்லை எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகட்டும், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன். எப்படி? இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்க? இப்போ உடனே பரலோகம் போகணும்னு சொன்னால் அது என்னமோ ஒரு பெரிய தண்டனை மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எப்படி ஒரு மாயை வந்துருச்சு? மரணம் நமக்கு வெற்றி என்பது போய் இப்போ மரணம் என்பது என்னமோ சாத்தான் உங்களை ஆண்டு கொள்வது போல ஒரு மாயமான ஒரு காரியத்தை கொண்டு வந்தாச்சு. அது இப்போ விசேஷமாக அந்த கொரோனா காலத்தில் யாராவது செத்தாங்கன்னு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நமக்கு பரலோகத்தில் இருக்க போகிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பரலோகம் வர ரெடியாக பிரதர்? இல்லை இல்லை வெறுங்க. ஒரு சிலர் சொல்லலாம், அண்ணே எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுனே அதனால் நான் சாக தயார்னே. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு என் வாழ்க்கையே மாறலை, அதனால் நான் சாக தயார், அதனால் நான் பரலோகம் வர தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு சிலர் என்ன, நான் பாதாளத்துக்கு போக விரும்பலை, எப்படி பாதாளம் மிக கொடியது அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால் நான் பரலோகம் வர தயார் என்று சொல்லக்கூடியதாக. இல்லை என்னென்னா என்ன, யாராவது ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடக்க ஆராதனைக்கு போனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பரலோகத்தில் அவங்கள பார்ப்போம். அப்போ தான் பரலோகத்தை பற்றி சொல்லுமே ஒழிய மற்றபடி பரலோகத்தை பற்றி சொல்லக்கூடியதோ அதை குறித்து ஒரு நீ பரலோக சிந்தைக்காக வாழு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இன்னொரு வருத்தமான காரியமும் உண்டு. என்ன, நிறையா சபைகளில் நீங்கள் பரலோகத்தை குறித்து வாழணும், பரலோக வாழ்க்கை தான், இங்கே பூமியில் சொத்தை சேர்க்காத அப்படின்னு சொல்கிற போதகர் அவரே என்ன பண்ணுறாரு, பூமியில் தான் சொத்து சேர்க்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணுறது அதுதான். ஏன்னா நீ பரலோகத்தை குறித்ததாக இருக்கணுங்கிறாரு, ஆனால் பண்ணுறது பூரா என்ன, பூமிக்கு எடுத்த காரியமாக செய்கிறாங்க. இதில் என்னென்னா, இதில் சபை இதில் சேர்ந்து கொண்டு சபையும் என்ன பண்ணுது, இந்த பரலோகத்தை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லாதனால, இந்த பரலோகத்தை குறித்த ஒரு இது இல்லாதனால, என்னமோ இந்த வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்ததுனால எல்லாருமே என்ன பார்க்குறாங்க, மரணத்தை குறித்த ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க தெரியாது. பரலோகத்திலேருந்து வந்தோம், நமக்கு பைபிள் வாசிச்சனால தெரியும், நம்ம ஆண்டவர்கிட்டருந்து வந்தோம். அப்போ நம்ம குடியிருப்பு அங்கே தானே, அப்போ நம்ம எதை குறித்த காரியமாக இருக்கணும், ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த பொறுமைங்கிறது இல்லை. ரெண்டாவது, அதாவது நீ உனக்கு வெகுமானம் பின்னாடி கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்குள்ளே இல்லை. நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கார் வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் காசு இல்லை. ஆனால் என்ன, கார் வாங்கணும். உடனே என்ன பண்ணுறீங்க, கார் கம்பெனிக்காரன் சொல்கிறான், பை நவ் பே லேட்டர், இப்போ வாங்க, நீ 5 வருஷம் கழித்து கொடுத்தா போதும். எத்தனை பேர் வேணான்னு சொல்லி உட்காந்துருப்பீங்க. பரவாயில்ல, 5 வருஷத்துக்குள்ளே ஏதாவது சமாளிச்சிடலாம், வாங்க போய் வாங்கு. இப்போ கிரெடிட் கார்டு பிஸ்னஸே என்ன, எல்லாமே பை நவ் பே லேட்டர். இப்போ உன்கிட்ட இல்லையா, ஒன்றும் கவலைப்படாது, இந்த கார்டு யூஸ் பண்ணு, உனக்கு கடனை கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகி போச்சு, அதனால நமக்கு எல்லாருக்குமே எனக்கு இன்னைக்கு இப்போ வேணும், அவ்வளவுதான். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடியதா, என்னையை நான் இப்போவே திருப்தி பண்ணணும். ஆனால் இங்கே பரலோகத்தில் என்ன சொல்கிறோம், நீ ஓடி முடிச்சு உன் வாழ்க்கை இந்த பூமியில் நீ எப்படி வாழுகிற, இந்த 70 வருஷம் 80 வருஷம் இல்லை 90 வருஷம் இல்லை 100 வருஷம் நீ எப்படி வாழுகிறங்கிற வாழ்க்கையை வச்சு உனக்கு அந்த பக்கத்தில் வெகுமானம் இருக்குன்னு சொன்னால், அந்த வெகுமானத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய மக்கள் இல்லை. நீங்கள் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் பரலோகத்தை குறித்த ஒரு பிரசங்கமோ இல்லை பரலோகத்தை குறித்த ஒரு தாக்கமோ இல்லை. அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பாருங்களேன், அதாவது நிறையா உணர்ச்சி பூர்வமாக பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்களேன். அவங்களுடைய பிரசங்கம் பூரா பாருங்களேன், பூமிக்கு அடுத்ததை குறித்து தான் இருக்கும். யோர் பெஸ்ட் லைஃப் நவ், அவ்வளோதான், உன்னுடைய சிறந்த வாழ்க்கை இந்த பூமி தான். அப்போ என்ன ஆயிடுது, இந்த கிறிஸ்தவங்களுக்கு ஒரு மண்டையில் என்ன வந்துடுது, ஐயோ பரலோகம் போயிட்டு, ஆமாம் பரலோகத்தில் போய் எப்போ பாரு அல்லேலியோ அல்லேலியோன்னு பாட போகிறோம். நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியல. கவலையப்படாதீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்ம பரலோகத்தை குறித்து ஒரு புது சீரீஸ் தொடங்க போகிறோம். கூடுமானவரை ஒரு 5 இல்லை 6 செய்திகளாக பரலோகம்னா என்ன, அந்த பரலோகம் எங்கே இருக்குது, அந்த பரலோகத்தில் நம்ம ஆண்டவர் கூட தொடர்பில் எப்படி இருப்போம், மற்றவங்களோட தொடர்பில் இருப்போம் எப்படி இருப்போம், அந்த புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கும், நமக்கு அங்கே என்ன வேலை இருக்குங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அதை தொடங்குகிறோம். ஆனால் என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம கிறிஸ்துவை போல மாறி நம்ம கிறிஸ்துவோடு இருக்க போகிறோங்கிற நோக்கத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வாயில் சொன்னாலும் செய்கிறது பூரா தேடுறது பூராமே இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களை தேடக்கூடியங்களாக இருக்கிறோம். ஆனால் அப்போஸ் நான் பவுலுங்க என்ன சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் என்னன்னா ஹெவன் பாஸ்போர்ட். நீங்கள் பரலோகம் போகிறதுக்கான பரலோக பிரஜைக்கான, ஏன்னா இங்கே சிட்டிசன்ஷிப் என்று சொல்லக்கூடிய பதம் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதான் குடியுரிமை, குடியிருப்பு, கடவுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய காரியங்கள். அப்போ என்னென்னா இது வந்து ஒரு ஒரு தேசத்தினுடைய பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ஒரு தேசத்தினுடைய குடிமை வச்சுருக்கவங்க அடுத்த தேசத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம வந்து இலங்கையில் இருக்கவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியன் பாஸ்போர்ட்டு இல்லை இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க யூகேயில் இருக்கிற மாதிரி. ஆமா, என்ன தேசம் தூரத்தில் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறீங்க. அதுபோல தான் நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, நம்முடைய அப்பா அங்கே இருக்காரா? ஆமாம். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரா? இருக்கிறாரு. நம்மளுடைய வீடு எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எங்கே இருக்காங்க? அங்கே தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய சொத்து எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது. அப்போ எது நம்மளுடைய வீடு? பரலோகம்தான் நம்மளுடைய வீடு. அதனால தான் இங்கே பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியருக்கு நல்லா புரியும். பிலிப்பாய் பட்டணம் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த ஆரம்ப செய்தி தெரியலன்னா அதுக்காக சொல்கிறேன். இது இந்த கடிதம் எங்கே எழுதுறது? பிலிப்பாய், பிலிப் என்று சொல்லக்கூடிய அவருடைய பேரில் வைக்கப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கும் ரோமுக்கு எவ்வளோ தூரம்? கிட்டத்தட்ட 800 மைல் இல்லை 900 மைலுக்கு மேலே. இது என்ன? இது வந்து ஒரு ரோமன் காலனி. இங்கே வந்து மிலிட்ரி இருக்குது. அதாவது எப்படி வந்து இராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து அங்கே இராணுவ ஒரு குடியிருப்பு, மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் மாதிரி பிலிப்பு அந்த அரசனுடைய ஞாபகார்த்தமாக அங்கே ஒரு இராணுவ தளவாடமும் அங்கே ஒரு இராணுவ பட்டணம், பிலிப்பி பட்டணம் என்று சொல்லக்கூடிய இந்த பிலிப்பியர் பட்டணம் வந்து என்னென்னா ஒரு மிலிட்ரி டவுன். யார்? ரோமுக்கு. ரோமு அவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவங்க இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பூரா யார்? ரோமாபுரி குடியுரிமை பெற்றவர்கள். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வேறு பைபிள் ஸ்டடியில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ரோமாபுரியினுடைய குடியுரிமை பெற்றவர்கள்னு அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன். அவங்க அப்படி தான் அவங்கள கருதுவாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாருமே. ஏன்னா ரோமாபுரி குடியுரிமை உள்ளவனை வந்து யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது. அது ரோமில் ரோமாபுரி குடியுரிமையோட பிறந்தவங்கன்னு சொன்னால் அவங்க பெரிய ஆளுங்க. அதனால தான் பவுல் சொல்லுவார், நான் ரோமாபுரி குடியுரிமை பெற்றவன் என்று சொன்ன மாத்திரத்தில் 100க்கு அதிபதி அடிக்க போகிறவன் நிறுத்திடுவான். உடனே அடிக்காத, இவர் ரோமாபுரியோட சேர்ந்தவர், அப்படின்னால தான் அவரை சீசர் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய காரியம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை உள்ளது. இப்போது இங்கே குடியிருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த பிலிப்பாய் பட்டணத்தில் இந்த கடிதத்தை பெற்றவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இவங்க வந்து ரோமாபுரி குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தாலும் இங்கே எங்கே இருக்கிறாங்க? பிலிப்பாயில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆளுகை, அவங்களுடைய தகவல் தொடர்பு, அவங்க செய்யக்கூடிய எல்லாமே எங்கேருந்து வருது? அவங்களுடைய தலைமையகமாகிய ரோம்லேருந்து வருது. இங்கே பிலிப்பாய் பட்டணத்தில் அவங்க அதை உபயோகப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. அதுபோல தான் நமக்கு என்ன சொல்கிறாரு? நம்முடைய அப்பா அங்கே இருக்கிறாரு, நம்முடைய ரட்சகர் அங்கே இருக்கிறாரு, நம்முடைய வீடு அங்கே இருக்குது, நம்ம எல்லாமே அங்கே இருக்குது, நம்ம அங்கே இருக்கிறோம், நம்ம இங்கே இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன? அதன் மூலமாய் ஆளுகை பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ சொல்லும்போது என்ன சொல், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அப்போ நம்ம எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அந்த 20 வசனத்தை பின்பகுதி பாருங்கள். அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து, நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து. ஏன்னா அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போது எல்லார் கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர்களுடைய 1ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. 11ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? எதுக்கு இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எப்படி உங்கள் முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் அவர் தேவதூதர்களோட மறுபடியும் திரும்ப வருவார்னு யோவான் 14ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம் சண்டே சர்வீஸில். என்ன முதல் 3 வசனத்தில் என்ன சொன்னார்? உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக நான் போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுவேன். என்னுடைய தகப்பன் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து உங்களை கூட்டி கொண்டு செல்வேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாக வருவார். நிச்சயமாக வந்து நம்மளை கூட்டி கொண்டு போக வருவார். அதனால நம்ம யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அங்கே இருந்து வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவர்களாகிய நம்ம யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? பரலோகத்திலிருந்து வரக்கூடிய கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை குறித்து ஏறக்குறைய ஒரு 27 செய்திகள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி எந்த வகையில் நடக்கும் எதில் நடக்கும்னு சொல்லி. அதனால தான் நான் முதல்ல இருந்து நான் அடிக்கொரு முறை சொல்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்க்கவில்லை. நான் 666 போட்டவனை நான் எதிர்பார்க்கலை. இவன் அந்தி கிறிஸ்தான் அவன் அந்தி கிறிஸ்தான் ஆராய்ச்சி பண்ணலை, இங்கே இது நடக்குதா அங்கே இது நடக்குதா அதை பார்க்கலை. என்னுடைய கண்கள் வரத்திலிருந்து வர இருக்கிற என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறது. அதைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, எங்கே அங்கேருந்து வர்றவரை. ஏன்னா ஏன் அது எனக்கு என்னை ஏன் அந்த எனக்கு அந்த உந்துதல் ஒய் ஐ எம் மோட்டிவேட்டட் டு வெயிட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். ரோமர் 8:18-25 வரைக்கும் சொல்கிறாரு, என்னுடைய ஆவி ஆத்துமாவில் எனக்கு மீட்பு உண்டாயிருச்சு, ஆனால் நான் இருக்கிறது இந்த அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிறேன், இந்த பாவமான சரீரத்தில் இருக்கிறேன். இந்த சரீரத்துக்கு எனக்கு என்ன வரணும், ஒரு மீட்பு வேண்டும். ஐ வாண்ட் டு பி ரினியூட் இன் மை பாடி. ஏன்னா என்னுடைய ஆவி ஆத்மா வந்து புதுசாயிருச்சு, நான் ஆவியில் புதிதாக பிறந்து விட்டுட்டேன். ஆனால் நான் இருக்கிறது இந்த பாவமான சரீரத்தில் இருக்கிறேன். இந்த சரீரம் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டு இருக்கு. அதனால என்ன சொல்கிறாரு, நான் ஏங்கி தவிக்கிறேன். வி க்ரோன் இன் த ஸ்பிரிட் என்று சொல்கிறார். நான் ஆவியில் ஏங்குகிறேன் தவிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதில் இந்த சரீரத்தில் ஒரு மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, நான் வந்து கிறிஸ்து வரப்போகிறாரு. ஏன் அவர் வர்றாரு, ஏன்னா பரத்திலிருந்து வரப்போறார். அதுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய ரட்சிப்பினுடைய முழுமைக்காக. பேதுரு இதை குறித்து எழுதும்போது 2 பேதுரு 3:12-13 பாருங்க. 2 பேதுரு 3:12-13 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். எதுக்கு காத்திருக்க சொல்றாரு? அதனால தான் எனக்கு ஒரு சிலர் இந்த செய்திகளை போடும்போது இது அந்தி கிறிஸ்து அவன் அந்தி கிறிஸ்து இது நடக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்க காரணம் அதுதான். ஏன்னா நம்மளை மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். எப்படி ஒரு ஒரு அந்த ஒரு ஏர்னஸ்ட் டிசையர், ஒரு ஒரு எப்போ ஆண்டவர் இப்போ வந்துடுவாரா, இன்றைக்கு வந்துடுவாரா, நாளைக்கு வந்துடுவாரா. ஐ திங்க் கிங்ஸ்லேனே எப்போவுமே ஜெபம் பண்ணு சொல்லுவாங்க, கடைசியாக சொல்லும்போது சொல்லுவாங்க, கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் வருகை இன்றைக்கி இல்லைன்னா நம்ம நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அது ஒரு பெரிய ஒரு அதாவது ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. யோசிப்பீங்க, எல்லா ஜெபத்தையும் கேட்குறேன்ல. ஆமாம், மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்போ என்ன, நான் எதற்காக எதிர்பார்த்து மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க, கர்த்தர் வருகைக்கு. யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 3:2 சொல்லும்போது 2-3 சொல்கிறாரு, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஒரு பக்கத்தில் நான் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். இன்னொரு பக்கம் அவர் இருக்கிறது போல் நான் மாறப்போகிறேன். அதனால் நான் என்னையை சுத்திகரித்து கொண்டே நான் தேவனை போல மாறுவதற்கு நான் என்னை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, நான் அவர் வரும்போது நான் தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். 10 கன்னிகையில் 5 கன்னிகைகள் விடப்பட்டது போல் விடப்பட்டு போயிடக்கூடாது. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் போல் 5 பேர் கொஞ்சம் பேர் வெளியே வராமல் போயிட்டாங்க, அப்படி நான் விடப்பட்டு போயிடக்கூடாது. அதனால் நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். 2வது, நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும். 3வது, நான் எப்பொழுதுமே அவருக்கென்று பணி செய்கிறவனாக, அவர் வரும்போது நான் உண்மையுள்ளவனாக இருக்கேன்னு பார்க்கணும். அப்போ என்ன, முதல்ல எனக்கு மோட்டிவேஷன் என்ன, அவர் வரப்போகிறாரு, எனக்கு மீட்பு உண்டாக போகுது, அவர் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அதனால் அவர் வருவார், அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2வது, அக்கௌண்டபிலிட்டி. என்ன அவர் வரும்போது நான் கணக்கு கொடுக்கணும். அதனால ஐ ஹாவ் டு ரெக்கன் மை லைஃப், நான் என்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்தணும். நீங்கள் 1 கொரிந்தியர் 1:3 சொல்லும்போது எப்படி ஒரு ஊழியக்காரர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது பாருங்களேன் 9ஆம் வசனத்தில் கொஞ்சம் வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். என்ன, நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மேலே கட்டுறீங்க. இப்படி கட்டும்போது என்ன, அக்கினி வந்து கடைசியில் பரிசோதிக்கும். இப்போ அக்கினி பரிசோதிக்கும் போது என்ன, நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது வெளிப்பாடாகும். அதனால தான் நான் எப்பயுமே இது சொல்லுவேன், ஒரு 1000 பவுண்டு கொடுத்து உங்களை போய் ஒரு கல், விலையேர்ந்த கல் வாங்கிட்டு வர சொன்னால் எவ்வளோ பெருசு இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது, கையில் எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆனால் அதே 1000 ரூபாய்க்கு வைக்கோல் வாங்கிட்டு வர சொன்னால் எத்தனை ட்ரக் வரும், ஒரு 10 ட்ரக் வரும், ஒரு 10 லாரி நிறையா கொண்டு வந்து அவ்வளோ பெருசாக கட்டலாம். அதனால தான் எப்பயுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவங்க பார்க்குறாங்களுக்காக கிடையாது. நான் நீங்கள் உங்களுடைய வேலை, நீங்கள் ஆண்டவருக்குன்னு செய்கிற வேலையை மற்றவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் சொல்லணும், ஆபிரகாம் நீ உண்மையாக செஞ்சடான்னு. நீங்கள் வந்து அண்ணே சூப்பர்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அதை நினச்சி நான் போனேன்னா அப்புறம் அவ்வளோதான், அங்கே ஆண்டவர் முன்னாடி நிற்கும்போது டொக்குன்னு ஒரு அடி அடித்து ஏண்டா உண்மை இல்லாமல் இருந்தால் நான் அவர் கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே அக்கினி சோதிக்கும். அப்போ நான் என்னென்னா, என்னை ஏன் எது உந்தி தள்ளுது, எது என்னை மோட்டிவேட் பண்ணுது, ஏன்னா எனக்கு வெகுமானம் உண்டு. ஏன்னா அக்கினி சோதிக்கும் போது மிச்சம் இருக்கணும், நான் செஞ்சது சரியாக செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும். அங்கே ஆண்டவர் என்ன பண்ணணும், அதற்கேற்றாற் போல் எனக்கு வெகுமானம் கொடுக்கணும். அப்போ என்னை எது மோட்டிவேட் பண்ணுது, ஐ எம் அக்கௌண்டபிள். என்ன தேவனுடைய ஆவி அக்கினி வந்து சோதிக்கும் போது அது மிஞ்சக்கூடியதா இருக்குதா? அப்போ என்ன, நான் வந்து அவர்கிட்ட பரிசு பொருள் வாங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, அவர் என்னை பார்த்து சொல்லணும் உண்மையும் உத்தமமாக வேலை பார்த்துறான்னு சொல்லி, அது மாத்திரம் இல்லை அவருடைய சந்தோஷத்தில் நான் பங்காளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நான் அவர்கிட்ட உண்மையுள்ளவனாக இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணுவேன், அவருக்கென்று வேலை செய்கிறவனாக இருப்பேன், அவருடைய காரியங்களை செய்யக்கூடியாலாக இருப்பேன். ஏன்னா தேவனுடைய கிறிஸ்துவினுடைய நியாயாசன சங்கத்திற்கு முன்பாக த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட், இது வந்து தண்டனை கொடுக்கறதில்ல, இது வெகுமானம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாரு, நான் ஆண்டவர் முன்னாடி போய் நிற்க போகிறேன். அப்போ நான் செஞ்ச காரியம் வந்து என்னவாயிடக்கூடாது, அது ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது என்பதில் பவுலும் ரொம்ப இதாக இருக்கிறாரு. அதனால தான் அப்போஸ் நான் யோவானு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது நான் செய்ததன் மூலமாக அது தோல்வியில் போயிடக்கூடாது என்று சொல்லக்கூடியதா. நம்ம வந்து ஆண்டவருக்கென்று வேலை பார்க்குறோம். ஒரு சைடில் வந்து எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஆண்டவர் வந்து வெகுமானம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது இன்னொரு பக்கத்தில் என்னென்னா, நான் செய்கிறது சரியில்லைன்னா அக்கினி சோதிக்கப்படும் போது அது ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை இருக்கிறதுனால எனக்கு இந்த நான் கணக்கு கொடுக்கணும், நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய வேலையை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக செய்கிறேன். இதை பவுல் 1 கொரிந்தியர் 4:5 சொல்லும்போது, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். எப்போ நமக்கு யார் மூலமாக புகழ்ச்சி உண்டாகணும்? தேவன் மூலமாக புகழ்ச்சி உண்டாகணும். இப்போ நான் உங்களை பாராட்டுறதும் நீங்கள் என்ன பாராட்டுறதும் ஒரு தேவையான ஒன்றாக இருந்தால் கூட, ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட, அது முக்கியம் இல்லை. பிரதானமானது என்ன? தேவன் சொல்லணும், தேவன் சொல்லணும். அவர் முன்னாடி போய் நிற்கும்போது என்னுடைய ஒரே ஆசை தான். ஏன்னா நான் நிறையா பேதுரு மாதிரி நிறையா காரியங்கள் செஞ்சதுனால எனக்கு ஒரே ஆசை, அவர் முன்னாடி போய் நிற்கும்போது சொல்லணும், ஏப்ராம் நீ உண்மையாக வேலை பார்த்தாடா, நீ உண்மையாக ஓடுனேன்னு சொல்லணும். எனக்கு அருமையான நேரம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் ஆசையாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவருக்குன்னு வேலை பார்ப்பீங்க. இல்லை உங்கள் மேனேஜருக்காக, இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்காக, இல்லை கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக. இது எல்லா நேரமும் எல்லோரும் போலீஸ்கார மாதிரி வேலையை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்குன்னு இருக்கும்போது சரியாக நீங்கள் கணக்கு கொடுக்குறவங்களாக இருப்பீங்க. மொதல் மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்க போகிற பரிசு பொருள். ரெண்டாவது என்னுடைய மோட்டிவேஷன் நான் என்ன, நான் கணக்கு கொடுக்கணும். மூணாவது எனக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, த செக்யூரிட்டி. நீங்கள் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் திரும்ப வருவேன் அவர் சொன்னாரா இல்லையா? இப்போ ஆண்டவருடைய முதலாம் வருகையில் அவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிச்சு. அப்போ ரெண்டாவது வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்போ எனக்கு என்ன கொடுக்குது? அவர் நிச்சயம் வருவாருங்கிற ஒரு பாதுகாப்பை எனக்கு கொடுக்குது. அவர் நிச்சயம் வருவார். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு நிச்சயம் வருவேன்னு, அதனால் அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அப்போஸ்தலர்களுடைய முதலாவது அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்னாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அதே போல் ஆண்டவர் யோவான் 6ஆம் அதிகாரம் 39, 40ஆம் வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் அனுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை மாதிரி நமக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவம் எதுவுமே கிடையாது. யோவான் 14ல் சொன்னது, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல் அவர் நிச்சயமாக நம்மளை உயிரோடு எழுப்புவார். அதனால் அவர் நிச்சயமாக வருவார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொன்னார், என் ஆட்டுக்கு என் சத்தம் கேட்கணும். 28ஆம் வசனம் சொன்னார், என் கையிலிருந்து எவனாலையும் பறித்து கொள்ள முடியாதுன்னு. யோவான் 10:29 சொன்னார், என் பிதா என்னிலும் பெரியவர், அவர் கரத்திலிருந்து ஒருத்தரும் கொள்ள முடியாதுன்னு. அதனால அவர் வரப்போறார். அதனால எனக்கு என்ன ஒரு பூரண பாதுகாப்பு. ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் எனிதிங். அந்தி கிறிஸ்து என்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, யார் என்ன செய்ய முடியாது. உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, எனக்கு கவலையே கிடையாது. காரணம் என்ன? ஏன்னா என்னுடைய பரலோகத்தில் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சொத்து, பரலோகத்தில் எனக்கு வைக்கப்பட்டிருக்க பொக்கிஷம் யாரால பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டி கொண்டிருக்கிறார். அதை பாதுகாக்கிறது அவர் பாதுகாக்கிறார், தேவன் பாதுகாக்கிறார். அதனால எனக்கு அந்த பயமே கிடையாது. எனக்கு அது பாதுகாப்பாக இருக்கு. பேதுரு இதை சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4, 5 பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன, அவர் வர்றேன்னு சொன்னார், நிச்சயமாக வருவார், கடைசி நாளில் எழுவார். அவர் தேவனுடைய பலத்த கரத்தினால எனக்காக பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதனால நான் ரொம்ப பாதுகாப்பு உள்ளவனாக, எதை பற்றியும் கவலைப்படாதவனாக இருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ பரலோகத்துக்கு இன்னும் போல, நான் அந்த ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த பரலோக மண்டலத்தில் heavenlies என்று சொல்லக்கூடிய பகுதியில் நான் இருக்கிறேன். ஏன்னா எபேசியர் 1:3 சொல்லும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதித்தார். உன்னதங்களிலே ஹெவன்லீஸ் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா எபேசியர் 2:5-6 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்கச் செய்வதற்காக அவர் உங்களை உயிரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்து. அப்போ என்ன, நம்மளை இந்த ஹெவன்லீஸ் என்று சொல்லதில் கொண்டு போய் வச்சிருக்கிறார். இதை நம்ம இந்த பரலோகத்தை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை தெளிவாக சொல்லி கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ என்ன, நம்ம இப்போ கிறிஸ்துவோட கூட இந்த உன்னதங்களில் இருக்கிறோம். நம்ம இன்னும் பரலோகத்துக்கு போகலை, ஆனால் பரலோக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கக்கூடியதா? ஏன்னா நமக்கு தேவனுடைய வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குது. நமக்கு பரலோகத்தில் இருக்கிற ராஜா நம்மளை ஆளுகை செய்கிறாரு. நம்ம அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டதிட்டங்கள், அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய இது மூலமாக அதை நம்ம கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கிறோம். நம்ம அந்த உன்னதங்களை நம்ம கிறிஸ்துவோட கூட உன்னதங்களில் நம்ம அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்னென்னா நம்ம ஒரு உன்னதங்களை இப்போவே நம்ம அனுபவிக்கக்கூடியதாக ருசி பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் என்ன சொல்கிறாரு, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன, அவர் வருவதை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா 4:1 அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே பரலோகம் இருக்குங்கிற காட்டுறாரு. என்ன சொல்கிறாரு, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. அப்போ எங்கே பரலோகம் மேலே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, மேலே இருக்குது தெரியாது. 2 Corinthians 12:2 சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3 பரலோகம்னும் போது 3 விதமான பரலோகம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போய் சேருவதற்கு? லூக்கா 23:43 சொன்னார், தன்னோட சிலுவையில் அறையப்படக்கூடிய அந்த திருடனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அப்போ என்ன, ரொம்ப தூரத்தில் இருக்குது, வேறு மேலே இருக்குது, உடனே நம்ம போகக்கூடியதாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாரு, 2 Corinthians 5:8 சொல்லும்போது, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். எப்படி இந்த தேகத்தை விட்டு போய் இந்த அழிவின் சரீரத்தை விட்டுட்டு போய் கர்த்தரோட இருக்கிறதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஹெவன் எப்படி இருக்கும்? தயவு செய்து இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1st, எசேக்கியேல் 1st, வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 இந்த 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பரலோகத்தை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாக விளங்கும். சரியா? எசேக்கியேல் 1st, வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 சரியா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீனு, எப்படி அங்கே செல்வ செழிப்பு, அங்கே தேவதூதர்கள் ஆராதனை, இப்படி ஒரு பெரிய ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு, அங்கே சிங்காசனம் இருக்குது, கேருபீன்கள் சேராபீன்கள் 24 மூப்பர்கள் மற்றும் வானதேவ சூன சேனைகள் நம்ம எல்லாரும் கூட இருந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாம் அங்கேருந்து நம்மளை மீட்கக்கூடிய ஒரு இரட்சகர். பரலோகம் என்பது என்ன? நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்பது இரட்சகர், ஒரு மனுஷனை. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் வருகை நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதுக்காக அவர் வருகையை காத்து கொண்டிருக்கிறோம், ஏன் அவர் வரணும், அதைத்தான் 21 சொல்கிறார். Philippians 3:21 பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்ன ரோமர் 8 சொன்னது போல, இந்த சரீரம் அற்பமான சரீரத்திலிருந்து மகிமையான சரீரம் கிடைக்கிறதுக்கு நம்ம தவிக்கிறோம், ஏங்குகிறோம், குரோன் பண்ணுறோம். அதை சரி பண்ணுவதற்கு யார் வரப்போகிறா? நம்ம யாரை போல மாறப்போகிறோம்? கிறிஸ்துவை போல மாறப்போகிறோம். யார் நம்மளை பார்த்த போகிறா? இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்த போகிறாரு. நம்மளுடைய இந்த அற்பமான சரீரம் என்னவா போகுது? ஒரு ஒளியின் சரீரமாக போக போகுது. நம்ம மறுபடியும் பிறக்க போது நமக்குள்ள ஒரு புதிய மனுஷனாக நமக்குள்ளே ஏற்கனவே வந்துருச்சு. ஆனால் இந்த சரீரம் இன்னும் மாறலை. இந்த சரீரத்துக்குள்ள இந்த புதிய மனுஷன் கிடந்து தவிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இதற்காக கிடந்து பரிதபிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. இது எப்போ நடக்கும்? நான் 2 கொரிந்தியர் 5:8 சொன்னது போல் நம்ம என்ன இந்த அற்பமான சரீரத்திலேருந்து அந்த சரீரத்துக்கு போகிறதுக்கு நம்ம காத்து கிடக்கிறோம், கிடந்து தவிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. இதில் இப்போ இதே பிலிப்பியருக்கு எழுதும்போது 1:23 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, 2 நான் நெருக்கப்படுறேன். ஒன்று உங்கள் கூட இருக்கிறது, ஒன்று ஆண்டவர்கிட்ட போகிறது. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். என்ன இந்த பாடெல்லாம் விட்டுட்டு நான் அவர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரியமான காரியம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, நான் பரலோகம் போக போகிறேன். இப்போ பரலோகம் போகும்போது என்னுடைய ஆவி ஒரு பூரணமாக இருக்குது, ஆனால் சரீரத்தில் எனக்கு பூரணம் இல்லை. நான் பரலோகம் போகும்போது எனக்கு பூரணமான ஒரு காரியம் கொடுக்கப்படும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எதிர்காலத்தில் அது எனக்கு கிடைக்க போது அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4:13 நம்ம இந்த இது பார்த்தோம். எப்படி எக்காலத்துணியோடு தேவன் வருவார். வரும்போது முதல்ல பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் மரித்தவருடைய சரீரங்கள் அவங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கப்படும். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் மரித்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவங்களுடைய அவங்களுக்கு சரீரம் மீட்பு உண்டாகும். அதற்கு பின்பாக உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம எல்லாருக்கும் இந்த ஆர்டர் தெளிவாக 1 தெசலோனிக்கேயர் 4:13 கொடுத்துருக்கிறார். அப்போ எப்படி இந்த இதில் நம்ம இந்த ஆர்டரில் நம்ம எல்லாரும் போக போகிறோம். இப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு புதுசாக ஒரு தேகம் நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன ஆக போகுது, நம்ம மரித்த உடனே நம்ம என்ன நடக்க போகிறோம்? நம்ம இமீடியட்டாக அந்த இந்த நிமிஷம் இங்கேருந்து மரித்தோன்னா அடுத்த செகண்ட், அதே செகண்டில் நம்ம எங்கே இருக்க போகிறோம்? ஆண்டவர் கூட நம்ம இருக்க போகிறோம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே. எதன் மூலமாக செய்ய போகிறாரு? எல்லாவற்றையும் நம்ம பார்க்கக்கூடிய அகிலத்தையும் அவர் பண்ணக்கூடியதா அந்த வல்லமையின்படி நம்மளை என்னவா மாற்ற போகிறாரு? இந்த ஒளியின் சரீரமாக கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாக மாற்ற போகிறாரு. இப்போ கிறிஸ்துவனுடைய சரீரம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அப்போ எப்படின்னே இருக்கும் கிறிஸ்துவனுடைய சரீரம்? எப்படி நீங்கள் பாருங்கள், மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பின்பு அவர் என்ன பண்ணார்? அவர் சாப்பிட்டாரா? மீன் சாப்பிட்டாரு. எல்லோரும் கூட பேசினாரா? பேசினார். நடந்தாரா? நடந்தார். எல்லோரும் கூடயும் காட்சியளித்தார். காணாமல் போனாரா? காணாமல் போனார். அதே மாதிரி ஒரு நேரம் இல்லாமல் வானத்துக்கும் பூமிக்கும் சர்ன்னு போகக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அவரை எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவரை எல்லாரும் இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அவங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியதாக இருந்தது. அப்போ என்னென்னா நமக்கும் இதே மாதிரி ஒரு சரீரம் தான் கொடுக்கப்பட போகிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 15 எடுத்து வாசித்து பாருங்கள். இதில் எப்படி நமக்கு அந்த ஒளியின் சரீரம் கொடுக்க போகுதுங்கிறதே அதையும் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்போ நமக்கு என்ன, ஒரு அழிவில்லாத நித்திய ஒளியின் சரீரம் நம்ம கொடுக்கப்பட போகுது. நம்ம அங்கே ஆண்டவர் கூட எப்பவும் இருக்க போகிறோம். நம்மளுடைய உள்ளேயும் வெளியவும் ஒரு பூரணமான ஒரு மனுஷனாக நம்ம இருக்க போகிறோம். அதனால தான் 1 யோவான் 3:2 சொன்னது போல் நம்ம எப்படி அவரை போல் இருக்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியாது, ஆனால் அவர் வரும்போது நம்ம எல்லாம் அவரை போல் மாறிடுவோம். அவரை போல் மாறும்போது என்னாகும்? எந்த ஒரு வேதனை கிடையாது, கண்ணீர் கிடையாது, வலி கிடையாது, ஏமாற்றம் கிடையாது, பயம் கிடையாது, வீக்னஸ் கிடையாது, பலவீனம் கிடையாது, ஃபெயிலியர் கிடையாது, கோபம் கிடையாது, மூர்க்கம் கிடையாது, வெறித்தனம் கிடையாது, உட்காந்து ஜெபம் பண்ணுறோம் இல்லை, மனம் திரும்பணுன்றது இல்லை. அங்கே என்ன பார்க்குறோம்? ஒரு பெர்ஃபெக்ட் பீஸ், ஒரு பூரண சமாதானம், ஒரு பூரண அமைதி, ஒரு பூரண சந்தோஷம். அப்படியே ஆண்டவருக்குள்ள நம்ம அப்படியே இருக்க போகிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் இப்படி தான் யோசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து பாதாளத்தில் போய் நித்தியத்துக்கும் அழிகிறதுக்கு பதிலாக உங்களை நான் வந்து மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லியிருக்கலாம். ரைட், ஓகே. பரலோகத்துக்கு கொண்டு போகிறதே பெரிய காரியம். ஏன்னா நம்மளை மாதிரி இல்லை, உங்களை நீங்கள் கூட சொல்லலாம் பரிசுத்தமான, நான் என்னைய மாதிரி பாவமான மனுஷெல்லாம் வந்து என்னை எடுத்து உள்ள பரலோகத்துக்கு விடுறதே பெரிய காரியம். ஆண்டவரை பொறுத்து ஆண்டவருக்கு அது ஆண்டவர் கொண்டு வந்து விடுறாரு. அது மட்டும் விட்டுருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தாராளத்தையும் அவருடைய நேசத்தையும் பாருங்கள். எனக்கு என்ன பண்ணுறாரு, பரலோகத்துக்கு கொண்டு விடுவது மட்டும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒளியின் சரீரத்தை கொடுத்து, அது மாத்திரமல்ல அவர் கூட எப்போது இருந்து அவருடைய பிள்ளையை போல நானும், இயேசு கிறிஸ்து எப்படியோ அதே போல் எல்லா விதத்திலும் நானும் மாற்றப்பட்டு அவர் கூட எப்பொழுதும் சதா காலமும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்மையிலே. ஏன்னா என்னை பாதாளத்தில் அழிகிறதுக்கு அழிவுக்கென்று நித்திய அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த என்னையை மீட்டெடுத்து என்னையை பரலோகத்துக்கு கொண்டு வருவதே ஒரு பெரிய காரியம். அது மாத்திரமில்ல பரலோகத்துக்குள்ளே உள்ளே வந்து அவரோட இருக்க விடுற பெரிய காரியம் இல்லை, அதுமா அதற்கு மேலாக எனக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை போல மாற்றி தன்னுடைய பிள்ளையாய் நித்திய காலம் அவருக்குள்ள வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உன்னதமான கிருபை. அது என்ன, அவருடைய மெக்னானிமிட்டி, அவருடைய பெரிய தாராள குணத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் ரோமர் 8:29 என்ன பார்க்குறோம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்பொட்டு தேவன் எவர்களை முன்னறிவித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் வந்து யார், கிறிஸ்துவை போல மாறப்போகிறோம். இதையெல்லாம் எப்படி செய்ய போகிறாரு, தம்முடைய வல்லமையான செயலின்படியே. அவருடைய வல்லமை நம்ம பார்க்குறோம். எல்லாம் உண்டாகட்டுனாரு, உண்டாச்சு. எல்லாம் ஒர்க் பண்ணட்டுனாரு, ஒர்க் பண்ணாச்சு. எல்லாம் அவர் சொன்னது எல்லாமே அவருடைய அவருடைய வார்த்தையினால் அவ்வளவு வல்லமை வாய்ந்த தேவன். அவருடைய காரியம் நம்ம காண முடியாத எல்லாமே அவருடைய வல்லமை, அவ்வளவு பெரிய வல்லமையை கொண்டு அந்த தேவன் அதை செய்ய போகிறார். இது 1 Corinthier 15:24-27 வரை உள்ள காரியங்கள் மட்டும் வாசிக்கிற மாதிரி. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும், நீங்கள் எபேசியர் 1:20, 21, 22, 23 பாருங்கள். எல்லா அதிகாரம் துறைத்தனம் இம்மையில் மறுமையில் மாத்திரமல்ல எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக போட்டு கீழ்ப்படுத்தி சபையாகிய சரீரத்திற்கு கொடுத்து அதற்கு தலையானார் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, எல்லா அதிகாரங்களையும் அவர் அப்படிப்பட்ட அதிகாரங்களை கொண்டு நமக்கு என்ன கொடுக்குறாரு, அப்படிப்பட்ட ஒளியின் சரீரத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்ம பரலோக பிரஜைகள் பரலோகத்துக்கு போக போகிறோம். நம்ம யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, இந்த செய்தியை கேட்ட நீங்கள் பரலோகம் போவதற்கு ஆயத்தமாக இருப்பீங்களா இல்லையா? இன்றைக்கி பரலோகம் போகலான்னு ஆண்டவர் சொன்னால் அல்லேலூயான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றி வரேன்னா சரி வான்னு சொன்னால் என்ன சொன்னால், நான் போய் முதல்ல எங்கள் அம்மா அப்பாவுக்கு பை சொல்லிட்டு வரேன், நான் போய் நிலத்தை பார்த்துட்டு வரேன், நான் கறவை மாடு வாங்கியிருக்கேன் மாடை பார்த்துட்டு வரேன். இப்போ ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர் தயாராக இருப்பீங்கன்னு தெரில. ஒரு உண்மை சம்பவம் சொல்லி முடிக்கிறேன், நேரம் போயிடுச்சு. அதனால் நல்ல ஒரு உண்மை சம்பவம் சரியா. போகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கார்டனர், ஒரு தோட்டக்காரர், போகாஸ் என்று சொல்லக்கூடியவர். இவர் வந்து சினோபே என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம், இன்றைக்கும் துருக்கியில் இருக்குது. ஒரு சின்ன ஐலண்ட் பட்டணம், அது ஒரு சினோபே என்று SINOP அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும் டர்க்கியில். இங்கே 4வது நூற்றாண்டில் அவர் அங்கே இருக்கிறார். என்னன்னா இவர் வந்து செய்யக்கூடிய காரியங்கள்னால மக்கள் யாருமே எந்த தப்பும் பண்ணாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இது ரோமாபுரிக்கு தெரியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து விட்டோம்னா இவர் நிறைய பேரை கிறிஸ்தவங்களாக மாற்றிடுவார்னு சொல்லி அங்கே ரோம்லேருந்து அவரை என்ன அனுப்புகிறாங்கன்னா, இவரை கொலை செய்யணும்னு சொல்லி போர்ச்சேவர்கள் ஒரு 3 பேரை அனுப்புகிறாங்க. இந்த போர்ச்சேவர்கள் ரோம்லேருந்து கிளம்பி இந்த சினோப்புக்கு போயிடுறாங்க. இங்கே போகும்போது ரொம்ப மாலை நேரம் ஆயிடுது. இவங்க நடந்து வந்து இதில் வந்ததில் இவர்களுக்கு பயங்கர பசி, மயக்கம், கிறக்கம் ரொம்ப ஒரு இதில் வர்றாங்க. வந்து சேரும்போது இவன் இந்த தோட்டக்காரர் அங்கே வெளியே தோட்டத்தில் அவங்க வீட்டில் தோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட வந்துடுறாங்க. இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சு, ஐயோ நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, முதல்ல உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தண்ணீரெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்கள குளித்து ரெடி பண்ண சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஆகாரம்லாம் பரிமாறி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி இந்த ஊரில் போக்காஸ்ன்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, POCHAS போக்காஸ், ஓகே, அவரை நாங்கள் கொலை செய்கிறதுக்காக ரோமாபுரியிலேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நாளை காலையில் நீங்கள் அவரை பார்க்கலாம், நீங்கள் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவர் வந்து அவங்கள வீட்டில் தூங்க சொல்லிடுறார். நல்லா தூங்க வச்சுறார், நல்லா சாப்பாடு கொடுத்து எல்லாம் இது பண்ணி அவங்கள தூங்க வச்சுறார். தூங்க வச்சுட்டு இரவில் வந்து அவர் வீட்டில் பின்னாடி ஒரு குழி தோண்ட ஆரம்பிக்கிறார். நல்ல ஒரு ஆளை அடக்கம் பண்ணுவதற்கான நல்ல குழியெல்லாம் தோண்டி நல்ல பெருசாக தோண்டி எல்லாம் பண்ணிவிட்டு இவர் போய் படுத்துடுறார். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க, அவருக்கு வந்து தெரியும் அவரை தான் வந்திருக்காங்கன்னு. இப்போ அவர் அங்கேருந்து தப்பிச்சு போய் எங்கே வேணாலும் தங்கியிருக்கலாம், அவங்கள ஏமாற்றிருக்கலாம், ரொம்ப லகுவாக செய்யலை. இல்லை அவர் அப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்கலாம், எங்கேயாவது ஓடி இருக்கலாம், உயிருக்கு பயந்து போகலை. இரவு ஒரு கல்லறையை குழியை தோண்டிட்டார், எல்லாம் முடிச்சிட்டார். காலையில் இவங்க எழும்பி வந்த உடனே அவங்களுக்கு காலையில் எல்லாம் ஆகாரம்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தேடி வந்த போக்காஸ் நான் தான், என்னையை கொலை செய்யுங்கன்னு. அப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் யாருன்னே தெரியாத எங்களையே இவ்வளவு அழகாக உபசரித்து இவ்வளவு கனிவாக நடத்துகிற உங்களை நாங்கள் எப்படி கொலை செய்ய முடியும்? எங்களுக்கு ஆர்டர் இருக்குது, நாங்கள் ரோமாபுரி சோல்ஜர்ஸ் தான், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டளை இருக்குது, இந்த கட்டளையை நாங்கள் மீறக்கூடாது, அதனால் நாங்கள் வந்து உங்களை தப்பிக்க வச்சிடலாம், நீங்கள் எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லும்போது அவர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் ரெடி, நான் ஏற்கனவே எனக்கு நேற்றே கல்லறை தோண்டிட்டேன், அதனால் நீங்கள் என்னையை கொலை செய்யுங்கன்னு சொல்லி அவர் தலை தாழ்த்தி அவங்கக்கிட்ட அருவாளை கொடுத்து அவங்கள வெட்ட சொல்கிறார். அவங்க வெட்டி அவரை அங்கே அடக்கம் பண்ணிடுறாங்க. நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு வந்து செயின்ட் பட்டம் கொடுத்துருக்குறாங்க கத்தோலிக்க சபையிலேருந்து. யோசிச்சு பாருங்கள், அவருக்கு எது முக்கியமாக இருந்தது? நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன், என் ஓட்டம் முடிஞ்சது, நான் மறிக்கிறது, நான் கர்த்தர்கிட்ட போக போகிறேன், நான் அந்த பூமியில் இருக்கிறதுனால நான் பெருசாக என்ன செய்ய போகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் நியமிக்கப்பட்ட ஓட்டம் முடிஞ்சு போச்சு, அப்போ எனக்கு இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபை எப்படி கர்த்தருக்கென்று கர்த்தருக்காக அழைக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு மக்களை பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு பதிலாக ஏதோ பரலோகம் என்பது தண்டனை போல மாற்றக்கூடிய ஒரு கொடிய சூழ்நிலையில் இன்றைக்கு சபை இருக்குது. எனக்கு அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் யாராவது உங்களுடைய மரணத்தை குறித்த ஒரு பயத்தோட, ஐயோ நான் மறிக்க போகிறேன், நான் இன்னும் அனுபவிக்கலைன்னு, ஐயோ இது ஒன்றுமே கிடையாது, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் எதுவுமே கிடையாது, எதுவுமே நித்தியமானதே கிடையவே கிடையாது, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு பரலோகத்தில் ஒரு பூரணமான ஒரு காரியம் இருக்குது, மரணத்தை போல ஒரு சுவையானது எதுவுமே கிடையாது, நம்முடைய மரணத்தை போல ஒரு பிரியமானது உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு அருமை காரியம் உங்களுடைய மரணம். ஏன்னா இந்த சரீரத்திலிருந்து தேவனுக்கென்று நீங்க வாழ போறீங்க, தேவனோடு வாழ போறீங்க, ஒரு ஒளியின் சரீரத்தோட வாழ போறீங்க, ஒரு நித்திய அமைதியோட வாழ போறீங்க, ஒரு நித்திய காரியத்தோட வாழ போறீங்க, ஒரு கிறிஸ்துவுக்குள்ள மரணத்தை போல சந்தோஷமான காரியம் எதுவுமே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, மரணம் கிறிஸ்தவர்களுக்கு சம்பவிக்க ஒரு அருமையான காரியம். ஏன்னா இந்த நாட்கள்ல நிறைய பேர் கண்ணீரோடு கம்பளையோடு ஐயோ ஐயோன்னு அழுது புலம்பக்கூடிய காரியம். எனக்கு அருமையானவர்கள், நீங்க நல்ல வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று அவர் வரணும், இல்லைன்னா நம்ம போகணும். அதை விட வேற என்ன வேணும்? எந்த காரியம் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கொடுத்துட முடியும்? ஒரு பெரிய வீடு உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துட முடியுமா? இல்லை ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு கொடுத்துட முடியுமா? இல்லை உங்களுக்கு ஆல்கஹால் கொடுத்துட முடியுமா? இல்லை உங்களுக்கு எது கொடுத்துட முடியும்? பணம் கொடுத்துட முடியுமா? எதுவுமே கொடுக்க முடியாது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால நீங்க ஒரு மரணம் என்பது கிறிஸ்தவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு மரணம் ரொம்ப சந்தோஷமான காரியம். நான் சொல்கிறேன், என்னுடைய மரணத்தில் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஆண்டவர்கிட்ட போயிட்டாருன்னு சொல்லக்கூடியது அதுதான் சரியானது. ஏன்னா எனக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் என்னுடைய மரணமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டேன். ஐ எம் நாட் ஹியர், ஹி இஸ் கான் ஹோம். அவ்வளோதான் எழுதணும். என் கல்லறையில் எழுத வேண்டிய அதுதான். ஹி இஸ் கான் ஹோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் என் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பாட்ட போகிறேன். என்னுடைய ரட்சகர் இருக்காரு. நான் இருக்க போகிற இடம் அங்கே தான். நான் வாழ போகிற இடம் இல்லை, அதுதான். நீங்கள் கிறிஸ்தவங்க எல்லாரும் இருக்க போகிற இடம் அங்கே. பூமியில் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ, யோவான் 17:4 சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்வதற்காக பூமியில் நியமித்தீங்களோ அந்த காரியங்களெல்லாம் செய்து முடித்தீங்க. செய்து முடித்த அடுத்த செகண்ட் நம்ம ஆண்டவரோடு இருக்க போகிறோம். உங்களுக்குன்னு என்ன நோக்கம் இருக்கோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினீங்களா அடுத்த நிமிஷம் ஆண்டவர்கிட்ட போகிறோம். சந்தோஷமாக போவோம். நம்ம கவலையே பட தேவையில்லை. கிறிஸ்தவர்களே, நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால தான் 1 Corinthians 15:58 சொல்லும்போது சொன்னார் அப்போஸ்தலன் பவுல், மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. என்ன, ஒன்றும் ஜெய முடியாது. ஏன்னா நாம் மரணத்தை ஜெயித்தவர்கள், நாம் நித்திய வாழ்வு பெற்றவர்கள், நம்முடைய ரட்சகரை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிற மக்கள். அவர் வர தாமதமானால் நம்ம அவர்கிட்ட போக போகிறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு சந்தோஷமாக அவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையாக என்னுடைய குடியிருப்பு பரலோகம். அதனால் நான் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்வோமா? வல்ல பிதாவே, இதோ போக்காசனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். என்ன ஒரு அருமையான சாட்சி ஆண்டவரே. இதோ மரணம் எனக்கு சம்பவிக்கிற ஒரு சந்தோஷமான காரியம். இதோ உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று சொல்லி மறித்து அடுத்த நிமிடம் உம்மோடு இருந்தது போல ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் தைரியமாய், ஆமாம் ஆண்டவரே, இதோ இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவரே இந்த கொரோனா காலத்தினால மக்கள் பயத்தில், மரணத்தை குறித்த பயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தையை, ஒரு விடுதலையை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமா வேண்டுகிறோம். மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் கூர் எங்கே, இதோ நான் என் தேவனிடத்துல வரப்போகிறேன், நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன்.